ஹாய், நம்ம வந்து இன்னைக்கு ஆட்டுக்கால் வந்து பாயாம் இடியாப்பம் அந்த ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், தோசைக்கும் கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி கணக்காக வைக்கணும், வச்சா தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஆட்டுக்கால், அதாவது நாலு கால் வெட்டி வச்சிருக்கு. தக்காளி வந்து மூணு தக்காளி, இதை வந்து வதக்க பாதி தக்காளி போட்டிருக்கேன், ஒன்றரை தக்காளி. நம்ம ஆட்டுக்காலோட அவிய போடுறதுக்கு ஒரு ஒன்றரை தக்காளி வச்சுருக்கேன். அது போக பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, இதுக்கு வந்து தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயில் உள்ள ஒரு முடி, ஒரு பாதி முடி தேங்காய். சின்ன வெங்காயம் மொத்தத்துக்கு 150 கிராம், தாளிக்க பாதி, நம்ம அவிய போடுறதுக்கு பாதி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் வந்து 2 டீஸ்பூன் வச்சுருக்கு. கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பாதி, அரைக்கிறதுக்கு பாதி, பெரிய வெங்காயம் 1, இது வந்து நம்ம வேக போடுறதுக்கு 1 வெங்காயம், சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் 1, மிளகாத்தூள் வந்து இதில் வந்து நான் வேக போடுறதுக்கு 2 டீஸ்பூனும் தாளிக்கிறப்ப போடுறதுக்கு 1 டீஸ்பூனும் வச்சுருக்கேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், இதுக்கு வந்து 2 டீஸ்பூனு, உப்பு எண்ணெய். இதில் வந்து அரைக்கிறதுக்கு வந்து இந்த சோம்பில் பாதி பாதி போடணும், கசகசா வந்து 1 டீஸ்பூன். நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஜாமாங்கிறத மொத்தம் நான் எல்லாம் எழுதி சொல்லிடுவேன், நீங்கள் அளவை மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லாஸ்ட் போடுறதுக்கு மல்லிச்செடி, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கரில் இப்போதைக்கு ஒரு டம்ளர் சும்மா தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த ஆட்டுக்காலை போட்டுக்குமோ, இன்னும் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும், வேகணும். இது ஒரு 10 விசிலாவது வரணும், 10-12 விசில் வந்துச்சுன்னா தான் ஆட்டுக்கால் வந்து வேகும். இதில் வந்து இந்த வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, இதுக்கு வந்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட நம்ம வந்து இன்னும் ஒரு 2 கிளாஸ் போல் இன்னும் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1, 2, அதாவது இந்த ஆட்டுக்கால் மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லாயிருக்கும், கட்டியாக இருந்தால் இது மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து 10-12 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு எப்படி தாளிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த பக்கம் ஆட்டுக்கால் எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு, இதில் வந்து அந்த மீதி பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற வந்து சில்லி பவுடரையும் தனியா பவுடரையும் போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு பருப்பு பருப்பு விட்டுட்டு, தேங்காய் கசகசா பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சிருக்கிற அரைச்சி பால் எடுத்து வச்சிருக்கிறோம்ல, அதை ஊற்றிடுறேன். இதில் இன்னும்
இது ஆட்டுக்கால் வந்து குக்கரில் வெந்துக்கிட்டு தான் இருக்குது. நாலு விசில் தான் வந்திருக்கு, நல்லா குறையும் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இது கொதிக்கிறோம். இது கொதித்தா பிறகு அது விசில் வர்றதுக்கும் சரியாக இருக்கும். கொஞ்சம் மல்லியலை போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் அது இதுவும் கேஸ் வந்த பிறகு நம்ம இதில் தூக்கி எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றி கொதிக்க விடணும். கால் வந்து நல்லா ஒரு 10-11 விசில் வச்சு வெந்துருச்சு. நம்ம வெங்காயம்லாம் வதக்கி தேங்காய் பால் ஊற்றி வச்சுருந்தோம்ல, இந்த மிக்ஸை வந்து இதில் ஊற்றிடுவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். நம்மளுடைய இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஆட்டுக்கால் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து உப்பு நம்ம ஏற்கனவே கால் வேகத்தில் போட்டோம். இப்போ வந்து பார்த்துக்கிடுவோம். பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கணும். உப்பு சரியாக இருக்கு. அவ்வளோதான். இந்த இப்போ ஒரு கொதி வந்துருச்சுன்னா காலை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். எண்ணெய் 2 ஸ்பூன் தான் ஊற்றணும். அதுவே எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். 1 ஸ்பூன் அளவு கூட ஊற்றிக்கோங்க போதும்.